நாட்டில் இன்று தொடங்கி குறைந்தபட்ச ஊதியம் 1500 ரிங்கிட் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு மலேசியர்கள் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றனர். தேசிய மீட்சியில் மலேசிய குடும்பத்தின் முதுகெலும்பு தொழிலாளர்கள் எனும் கருப்பொருளோடு இன்றைய நாள் அனுசரிக்கப்படுவதால் நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தொழிலாளர்கள் அனைவருமே முக்கிய பங்கு வகிப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ சரவணன் கூறுகின்றார். நோன்பு மாதம் என்பதால் பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இல்லை என்றாலும் நாட்டின் பொருளாதார மீட்சியில் தொழிலாளர்களின் பங்களிப்பை அரசாங்கம் எப்போதும் அங்கீகரிப்பதாகவும் டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கு நாம் மையமாக இருக்கின்றோம் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தொழிலாளர்களும் புத்துணர்ச்சி பெற வேண்டும். மலேசிய குடும்பத்தின் வேலை உத்தரவாத திட்டத்தில் 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை மனிதவளத்துறை அமைச்சு பிற்கோசி வழி ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதே வேளையில் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு மே 3 தேதி ஒர்க்கிங் ஃபார் ஒர்க்கர்ஸ் WFW எனப்படும் தொழிலாளர் நலன் காக்க தொழில் செய்வோம் எனும் செயலி அறிமுகம் செய்யப்பட்டதாக சரவணன் குறிப்பிட்டார். இதன் வழி தொழிலாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நேரடியாக மனிதவள அமைச்சுக்கு தெரிவிக்க முடியும் என்றும் அவர் விளக்கினார். தொழிலாளர் நலன் காக்க தொழில் செய்வோம் என்னும் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலியை பல்வேறு மொழிகளில், குறிப்பாக 14 மொழிகளில் தயாரிப்பதற்கு மனிதவளத்துறை அமைச்சு இப்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. தொழிலாளியின் உரிமைகள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இதன் வழி நிச்சயமாக நாங்கள் வழங்குகின்றோம். அனைத்துலக தொழிலாளர் அமைப்பின் உதவியோடு 2021 முதல் 2025 வரை கட்டாய உழைப்புக்கான தேசிய செயல்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே கட்டாய தொழிலாளர் பிரச்சினையை தீர்த்து நாட்டின் நற்பெயரை பாதுகாப்பதில் மனிதவள அமைச்சு கடப்பாடு கொண்டிருப்பதாக மாய்கா துணைத் தலைவருமான சரவணன் தமது தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் கூறினார்.